குறைந்தபட்சம் 15 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் தொகுதி என்று வைத்துக் கொண்டாலும், அல்லது 10 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று வைத்துக் கொண்டாலும், 2 இலிருந்து 3 வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுகிற தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. நாம் தமிழர் கட்சி இந்த 36 லட்சம் ஓட்டு வாங்கினது கம்யூனிஸ்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வ விஷயமா எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி பெற்ற 36 லட்சம் வாக்குகள் தமிழ் தேசிய உணர்வாளர்களின் அளவி எல்லையை காட்டுவதற்கான ஒரு முன்மாதிரியாக கொள்ளலாம். 36 லட்சம் வாக்களித்த தமிழ் உறவுகளுக்கு எமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழர்களே இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது, தமிழ் தேசியம் தனக்கான இறையாண்மை பெற முடியாமல் இருக்கிற போது, இவர்கள் யார் மீது இனவாத ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள்? தமிழர்களால் பாதிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட இனம் எது? உலகத்தில் 82 நாடுகளில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்த முறை இருக்கு. ஆனால் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை என்பதே ஒரே மாதிரியும் இல்லை. இலங்கையில் ஒரு மாதிரி இருக்கிறது, அமெரிக்காவில் ஒரு மாதிரி இருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் ஒரு மாதிரி இருக்கிறது. அந்த வெற்றி பெறுகிற வேட்பாளருக்கு பெறுகிற வாக்குகளின் எண்ணிக்கையில் அந்த வாக்கு விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப அவர்களுக்கும் பிரதிநிதித்துவ சபையில் இடம் கொடுக்க வேண்டும். அதுக்கு இந்த 36 லட்சம் ஓட்டு வந்து விகிதாச்சார அடிப்படையில் வந்திருந்தா ஒரு 2-3 வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை தேர்தல் முறையிலேயே மாற்றாமல் நாம் தமிழ் கட்சி தனியாக கொடுக்க முடியாது. இந்திய தேர்தல் முறையிலேயே மாற்றவாங்க. Study MBBS in Armenia. Just 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penya International. ரகரம் பாய்ஸ்ரூவுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழக மக்கள் புரட்சி கழகத்தின் தலைவர் அரங்க குணசேகரன் அவர்களை சந்தித்து, நாம் தமிழ் கட்சி வந்து கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கு, நீண்ட காலமாக தமிழ் தேசியத்தில் இயங்கிட்டு இருக்க அவர்கள்ட்ட வந்து குறித்து பேச போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அதாவது கிட்டத்தட்ட நீண்ட வருடங்களாக ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து தமிழ் தேசியத்தில் இயங்கிட்டு, நாம் தமிழர் கட்சி இந்த 36 லட்சம் ஓட்டு வாங்கினது ஒரு நல்ல விஷயமா, தமிழ் தேசியத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வ விஷயமா எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தேசியம் குறித்த பல்வேறு கருத்துப்போக்குகள் நிலவுகின்ற தமிழ் சூழலில், நாம் தமிழர் கட்சி பெற்ற 36 லட்சம் வாக்குகள் தமிழ் தேசிய உணர்வாளர்களின் அளவி எல்லையை காட்டுவதற்கான ஒரு முன்மாதிரியாக கொள்ளலாம். அந்த வகையில் 36 லட்சம் வாக்களித்த தமிழ் உறவுகளுக்கு எமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைங்க, இப்போ நீங்கள் நீண்ட காலமாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் தேசியவாதிகள்லாம் வந்து ஒரு அரங்கத்திலேயே இருப்பாங்க, ஒரு சின்ன கூட்டமாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி பேசுவாங்க. இப்போ இந்த வாக்குகள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நம்பிக்கையை கொடுத்துருக்கு? நீண்ட காலமாக நீங்கள் இயங்கிட்டுருக்கீங்கல்ல தமிழ் தேசிய அரசியல் தொடக்க காலத்தில் கருவி போராட்டத்தோடு தொடங்கி அது ஒரு குறிப்பான காலகட்டத்தில் தோழர் தமிழரசன் அவர்களுக்கு பிறகு தமிழ்நாடு விடுதலை படை என்கிற அமைப்பின் வழியாக 10 ஆண்டு காலம் கருவி போராட்டமாக வளர்ந்து இருந்தது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு விடுதலை படை தமிழ்நாட்டின் இறையாண்மைக்காக பல்வேறு கிளர்ச்சிகளை தாக்குதல்களை எடுத்து தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு ஆழமான நாற்றங்களை உருவாக்கியது. அதே காலகட்டத்தில்தான் தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியலும் தமிழ்நாட்டில் கால் கொண்டது. இந்த இரண்டு போக்குகளும், 98 ஆம் ஆண்டு தமிழ்நாடு விடுதலை படையும், 2009 ஆம் ஆண்டு மே 17-18 நாட்களில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய அரசியலும் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டு ஒரு துயரம் தோய்ந்த தமிழீழ படுகொலை நடந்து முடிந்த நேரம், இந்த 98 ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு விடுதலை படை தோழர்கள் பலரும் 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் வரை சிறைப்பட்டிருந்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் 2009 ஆம் ஆண்டு அழித்தொழிக்கப்பட்டிருந்தார்கள். இத்தகைய ஒரு கோரமான சூழலில் தமிழ் தேசியம் இனிமேல் பேசப்பட முடியாது, அது வளராது, முளைக்காது,
முன்னெடுக்காது முகழ்க்காது என்கிற கருத்துக்கள் எல்லாம் வலதுசாரிகளாலும் இந்திய தேசியவாதிகளாலும் திராவிட இயக்கங்களில் ஒரு சிலராலும் பேசப்பட்டு பரப்பப்பட்டு வந்தது. அந்த சூழலில்தான் நாம் தமிழர் கட்சி ஒரு வெகுஜன இயக்கமாக அது வளர்ந்தது. அந்த கட்சியின் கொள்கைகள், திசை வழிகள், தேர்தல் பங்கேற்புகள் உடன் நமக்கு பல கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய அரசியலை மக்கள் திரள் பாதையிலே கொண்டு செல்லுகிற போது அது மக்களிடம் வரவேற்பை பெறும் என்கிற நம்பிக்கையை ஊட்டியதாக இந்த 36 லட்சம் வாக்குகளை நாம் பார்க்கிறோம். இல்லை, இப்போ தமிழ் தேசியம் பேசினாலே நிறைய பேர் வந்து எதிரியாக நினைப்பாங்க. இப்போ வந்து திராவிட இயக்கங்கள், இயக்கங்கள், இந்திய தேசியம் பேசுறவங்க, இனவாதிகள்லாம் பேசுவாங்கல்ல, அதை எப்படி கையாள்றது? இனவாதம் என்பது பொதுவாக ஒரு இனம் வலுவாக ஆளுமை மிக்க இனமாக இருந்து தன்னுடைய ஆட்சி எல்லை பரப்பில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இனங்களை, மொழி சிறுபான்மை இனங்களை அடக்கி ஒடுக்குகிற பொழுதுதான் அது இனவாதமாகும். ஆனால் தமிழ் தேசத்தில் 8 கோடி தமிழர்கள் ஒடுக்குண்ட இனமாக, இந்திய அரசால் ஒடுக்குண்ட இனமாகத்தான் இருக்கிறோம். இவர்கள் இவர்களுடைய நிலத்தை, நீர்வளத்தை, கனிம வளத்தை, இறையாண்மையை பறிகொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் இன உணர்வு கொள்வதை இனவாதம் என்பது தமிழர்கள் ஒன்றிணைந்து விடக்கூடாது, ஓர்மையாகிவிடக்கூடாது, ஒரு இறையாண்மையை நோக்கிய அரசியலுக்கு சென்றுவிடக்கூடாது என்கிற அச்சம் கொள்ளுகிற சிலரால் விதைக்கப்படுகிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இனவாதம் என்பது. நாம் ஒடுக்குண்ட ஒரு இனமாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்கள் தொழில் செய்யக்கூடாது என்றோ, வணிகம் செய்யக்கூடாது என்றோ, வேலை வாய்ப்புக்கு வரக்கூடாது என்றோ, அல்லது கல்வி கற்கக்கூடாது என்றோ எந்தவித கட்டுப்பாடுகளையும் தமிழர்கள் விதிக்கிற இடத்தில் இல்லை. இன்னைக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அவனைத்திலும் வட இந்திய மாணவர்கள்தான் லட்சக்கணக்கில் பயிலுகிறார்கள். இருப்பதென்னவோ தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை பொறுத்தவரை பல லட்சக்கணக்கான வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே குவிந்து வருகிறார்கள். இவர்களை யாரையும் தமிழர்கள் தாக்கவில்லை. வெளியே போ என்று பெரிய இயக்கங்களை எல்லாம் விடுத்து அவர்களுக்கு நிர்பந்தத்தை கொடுக்கவில்லை. எனவே இப்படியான ஒரு குற்றச்சாட்டு தமிழ் தேசிய எழுச்சி வருகிற பொழுதெல்லாம் இனவாதிகள் என்கிற முத்திரை குத்தப்படுகிறது. ஒரு தமிழ் தேசிய விடுதலை உணர்வுக்கும் இனவாதத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. இரண்டையும் ஒன்றாக போட்டு குழப்புகிற போக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதாவது இல்லை, என்னன்னா தமிழ்னு பேசுறதும் தமிழ் தேசியம் பேசுறதும் வேற வேறங்கிறீங்களா, இல்லை எப்படி? இல்லை, தமிழ் இனம் என்பதே தமிழ்நாட்டின் நலனை, தமிழ் தேசிய விடுதலையை கோருவதே இனவாதம் என்கிற ஒரு தவறான பிரச்சாரத்தை கட்டமைக்கிறார்கள். அப்படி கட்டமைக்கிறவர்கள் தாங்களை தமிழர்கள் என்கிற உணர்வோடு ஒன்றி வர மறுக்கிறவர்கள் தான் இந்த பிரச்சாரத்தை கட்டமைக்கிறார்கள். எந்த ஒரு இப்போ சிங்களம் ஆட்சியில் இருக்கிறது, அங்கே தமிழ் ஒடுக்கப்படுகிறது. சிங்கள இனவாதம் தமிழர் மீது தாக்குதல் தொடுக்கிறது என்பதில் பொருள் இருக்கிறது. அப்படி பல நாடுகளில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழர்களே இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது, தமிழ் தேசியம் தனக்கான இறையாண்மை பெற முடியாமல் இருக்கிற போது இவர்கள் யார் மீது இனவாத ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள்? தமிழர்களால் பாதிக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட இனம் எது என்கிற தெளிவு இல்லாத ஒரு குற்றச்சாட்டை தமிழ் தேசிய இனத்தை பற்றி பேசுகிறவர்கள் மீது வைக்கிறார்கள். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. மற்ற கட்சிகளும் வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆளாளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. திமுக வந்து 40 இதுலேயும் ஜெயிச்சிருக்கு. ஒரு டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோன்னா ஓட்டு வங்கி கிட்டத்தட்ட கம்மி கூட அப்படிதான் இருக்குது. அப்போ இந்த முறை, அதாவது ஜெயிக்கிறவங்களுக்கு தான் இந்த எம்பி பதவிங்கிற முறை வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? இப்போ எல்லாருக்கும் இப்பொழுது நடக்கிற இருக்கிற தேர்தல் முறை ஒற்றை
வாக்கு முறையில் வெற்றி பெறுகிற வேட்பாளர்கள் 5-6 பேர் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுகிற வேட்பாளர் வாங்குகிற ஓட்டில் சிங்கிள் லார்ஜஸ்ட், தனிப்பெரும்பான்மை வாக்குகளை யார் பெறுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். தோற்கிறவர்கள் 10 லட்சத்திலிருந்து 1 லட்சம் வரை வாக்குகள் பெறுகிறவர்களும் ஒரு ஓட்டில் தோத்தாலும் அவங்க தான் ஒரு ஓட்டில் தோத்தாலும் வெற்றி பெற்றவர்கள், இவர்கள் தோற்றவர்கள். ஆனால் இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் இல்லை. மாற்று கட்சிகளுக்கு தோற்றதாக அறிவிக்கப்படுகிற கட்சிகளுக்கு வாக்களித்த மக்களுக்கும் ஜனநாயகத்தில் பங்கேற்பு உரிமை இருக்க வேண்டும். தங்களுடைய பிரதிநிதிக்கு உரிய ஒரு அமைப்பு ரீதியான அரசியல் உரிமைகள் அரசியல் அரங்குகளில் நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ அங்கு பங்கேற்கிற உரிமை அளிக்கப்பட வேண்டும். உலகத்தில் 82 நாடுகளில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை இருக்கிறது. 82 நாடுகளில் ஆனால் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை என்பதே ஒரே மாதிரியும் இல்லை. இலங்கையில் ஒரு மாதிரி இருக்கிறது, அமெரிக்காவில் ஒரு மாதிரி இருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் ஒரு மாதிரி இருக்கிறது, மற்ற ஐரோப்பிய நாடுகளில் வெவ்வேறு மாதிரிகளில் இருக்கிறது. அந்த வெற்றி பெறுகிற வேட்பாளருக்கு அடுத்ததாக வரக்கூடிய வேட்பாளர்கள் அதற்கும் அடுத்ததாக வரக்கூடிய வேட்பாளர்கள் பெறுகிற வாக்குகளின் எண்ணிக்கையில் அந்த வாக்கு விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப அவர்களுக்கும் பிரதிநிதித்துவ சபையில் இடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான், தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ நோக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாம் இந்தியாவில் சிங்கிள் லார்ஜஸ்ட் வேட்பாளர் யாரோ அவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு 100 வாக்குகள் இருக்கிற இடத்தில் 70 வாக்குகளை பிரிந்து நிற்கக்கூடியவர்கள் தோற்றவர்களாகவும் 30 வாக்குகளை பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களாகவும் அறிவிக்கிற ஒரு போக்கு. இது பெரும்பான்மையை தவிர்த்துவிட்டு சிறுபான்மை வாக்குகள் பெற்றவர்களே ஆட்சியாளர்களாக வருவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிற ஒரு முறைகேடான தேர்தல் முறை. இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவும் பார்த்தோம்னா பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு, மோடிக்கு எதிரான நிலைப்பாடு, வடஇந்தியாவில் வந்து வேறு மாதிரி மோடிக்கு ஆதரவான நிலைப்பாடு பெரும்பான்மை இருக்குது. ஆனால் வட இந்தியாவில் யார் அதிகமாக வந்து அங்கே எம்பியாக தேர்ந்தெடுக்க போகிறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வர்றாங்க, இந்தியா வாழ்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையாக இருக்குது. இது இந்திய தேர்தல் முறையிலே இருக்கக்கூடிய ஒரு கோளாறு. ஒரு மாநிலத்துக்கு 72-80 இடங்களை கொடுப்பதும், சில மாநிலங்களுக்கு 2 இடங்களை கொண்ட மாநிலங்களாக அமைப்பதும், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இவ்வளவு வாக்காளர்களை கொண்டவர்கள் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற எல்லையே இல்லாமல் 16 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட எம்பிக்கள், 5 லட்சம் வாக்காளர்களை கொண்ட எம்பிக்கள், 50 லட்சம் வாக்காளர்களை கொண்ட எம்பி தொகுதி, இப்படி தொகுதி வரையறைகளிலேயே விரக கோளாறுகள் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் சீர் செய்து ஒரு குறைந்தபட்சம் 10 லட்சம் வாக்குகளை கொண்ட தொகுதிகளை மட்டுமே வரையறை செய்வது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இன்னும் பல தொகுதிகள் அதிகரிக்கும். இப்படியாக தமிழ்நாட்டில் தொகுதி வரையறையும் வாக்காளருடைய எண்ணிக்கையும் சமப்படுத்தப்படுகிற ஒரு முறைகள் இருக்கிறது. அதுவே இன்று நடக்கவில்லை. நாம் பேசிக்கொண்டிருக்கிற செய்தி விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையில் 36 லட்சம் வாக்குகளை பெற்றவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் வரை வாக்குகள். இந்த 1.5 லட்சம் வாக்குகளும் ஒரு தமிழ் நாட்டினுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு வெளிப்பாடு. இந்த உணர்வுகளை அப்படியே நீர்த்து போகச்செய்கிற, ஒண்ணுமில்லாமல் மட்டை அடிக்கிற ஒரு தேர்தல் முறையாக இது இருக்கிறது. எனவேதான் 36 லட்சம் வாக்குகளுக்கு குறைந்தபட்சம் 15 லட்சம் என்று வைத்துக்கொண்ட ஒரு 15 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் தொகுதி என்று வைத்துக் கொண்டாலும், அல்லது 10 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று வைத்துக் கொண்டாலும், 2-3 வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுகிற தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது. இவர்கள் போய் எதை சாதிப்பார்கள் என்பதெல்லாம் வேறு வேறு கேள்விகள். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இடதுசாரிகள் என்ன சாதிக்கிறார்களோ அதைத்தான் இவர்களும் சாதிப்பார்கள்
என்று சமப்படுத்துவதன் மூலமாக தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மையமான சட்ட அரங்குகளிலே, சட்டமியற்றும் அரங்குகளிலே இடம்பெறுவதை தடுக்கிற ஒரு விவாதமாக அது மாறுகிறதே தவிர யாரும் எதையும் செய்து விடுவதில்லை. எத்தனை 543 நாடாளுமன்ற உறுப்பினரும் கேட்காமலேயே நாட்டின் பிரதமர், அமைச்சர்கள் தனியாக ஒரு முடிவெடுத்து தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றிவிட முடியும். அப்படி இந்திய சட்டம் அப்படின்னா இந்திய சட்டம் இருக்கு. குறிப்பாக மன்மோகன் சிங் ஆட்சியில் உலகமயமாதல் கொள்கையை, டங்கல் திட்டத்தை அமுல்படுத்துகிற பொழுது எங்களை விவாதிக்காமல் எப்படி கையெழுத்து போட்டீர்கள் என்று எதிர்கட்சிகள் கேட்கிறவோ உங்களையெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை என்று அப்பொழுது இருந்த நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் சொன்னார். அதே தான் பாஜக ஆட்சியிலும் சிஏஏ சட்டம் கொண்டு வருகிற பொழுது, என்பிஆர் என்ஆர்பி சட்டம் கொண்டு வருகிற பொழுது இங்கே யாரையும் விவாதிக்க எந்த விவாதமும் நடத்தவில்லை. எனவே இந்த ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதலாளிய கொள்கைகள் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கிறார்கள் தவிர இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் போய் இதை சாதித்து விடுவார், இன்னொரு நாடாளுமன்றம் சாதிக்க மாட்டார் என்பதே குறைந்தபட்சம் தமிழ் தேசிய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழித்துவிடக்கூடாது என்கிறவர்களின் பேச்சை தவிர அது உண்மையான விவாதம். குறிப்பாக இப்படி கூட எடுத்துக்கலாமா, தேசிய இனங்களோட குரல் வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடாது? தமிழ்நாடு மட்டும் கிடையாது, மற்ற நிறைய தேசிய இனங்கள் இருக்குல்ல, தேசிய இன கட்சிகள் இருக்கு, அந்த கட்சிகளோட குரலை வந்து அங்கே ஒழிச்சிடக்கூடாது. இந்தியாவே தேசிய இனங்களின் நாடு தான், தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடே தவிர ஒரு இந்தியா ஒரு நாடு இல்லை. அந்த அடிப்படையில் நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர் இப்படி பல்வேறு தேசிய வடகிழக்கு மாநிலங்கள், அஸ்ஸாம், வங்காளதேசம், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம், பஞ்சாப், இவைகள் தென்பகுதியிலே பல்வேறு தேசிய இனங்களாக கேரளா, கர்நாடகா, ஆந்திரம், தமிழ்நாடு இவைகள் இருக்கிறது. இது மைய பகுதிகளிலே இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மட்டும்தான். அதில் மகாராஷ்டிராவில் கூட அண்மை காலங்களிலே நாங்கள் ஒரு தனி தேசிய இனம் என்கிற கருத்துக்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்கள் தான் இந்தி, ஹரியானா உள்பட இந்திக்கான மாநிலங்களாக இருக்கிறது. தவிர ஏனைய மாநிலங்கள் இந்தி செல்வாக்கு செலுத்தி இருந்தாலும் கூட அந்தந்த மாநில மொழிகளின் இறையாண்மையின் உரிமைகளை மறுக்கிற இந்தி தேசிய ஆதிக்கமாக அது இருக்கிறது. ஏன்னா இந்தியா என்பது பல தேசிய இனங்களின் அமைப்பே தவிர ஒரு வடிவமே தவிர அது சிறைக்கூடம் என்று சொல்லுகிற போது பல விவாதங்கள் வரும். ஆமாம், அது இந்திய தேசியம் என்பது ஒன்று இல்லை, தேசியங்கள் தான் இங்கே இருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழ் தேசியத்துக்கு, தமிழ் தேசியத்துடைய குரல்களும் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப்பட வேண்டும். அதுக்கு இந்த 36 லட்சம் ஓட்டு வந்து விகிதாச்சார அடிப்படையில் வந்திருந்தா ஒரு 2-3 வந்திருக்கும் நினைக்கிறேன். விகிதாச்சார பிரித்துவத்தை தேர்தல் முறையிலேயே மாற்றாமல் ஆந்தம் மகிழ்ச்சிக்கு தனியாக கொடுக்க முடியாது, இந்திய தேர்தல் முறையிலேயே மாற்றம் வரணும். இல்லை, அவங்க உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிஷின், ஓட்டு மிஷின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாடுகளில் வந்து அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அதை உதாரணம் கட்டாங்க. ஆனால் வெளிநாடுகளில் பயன்படுத்துகிற விதாச்சரிய முறை வந்து ஏன் கொண்டு வர முடியல? அதற்கான ஏற்கனவே அரசியல் சாசனத்தை எழுதியவர்கள் இந்தியா ரொம்ப பின்தங்கிய ஒரு நாடாகவும் பல சாதிகள், மதங்கள், பல்வேறு இனங்கள், ஏற்றத்தாழ்வான சமூக அமைப்பு, இதில் வந்து விகிதாச்சார பிரித்துவ அரசியல் என்பது வெகு மக்களை உடனடியாக பற்றி கொள்ள வைப்பது சிரமம் என்கிற காரணத்தால் இப்படி தனிப்பெரும்பான்மை வாக்குகளை பெற்றவர்களை மட்டுமே வெற்றி பெற வைக்கிற இந்த தேர்தல் முறை, ஒற்றை வாக்கு முறையை அரசியல் சாசன சிற்பிகள், குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பரிந்துரை செய்தார்கள். அது வழமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. நாம் பிரிட்டிஷ் சட்டங்களின் அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். ஆனால் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் பிரிட்டிஷ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகளின் ஒவ்வொரு மகை மாதிரிகளையும் எடுத்துக்கொண்டு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தேர்தல் முறையை 70 ஆண்டு காலத்துக்கு பிறகு மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் விகிதாச்சார பிரித்துவ தேர்தல் முறையை நான் பரிந்துரைத்து ஒரு விவாதமாக முன்வைக்கிறேன்.
அப்படி ஒரு தேர்தல் முறை வருகிற பொழுது இப்படி தமிழ் உணர்வாளர்கள் பெறுகிற வாக்குகளும் சமூக தளத்தில் அங்கீகாரம் கவனத்தில் கொள்ளப்படும். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு சிலட்டு வணக்கம்.